வணக்கம்ப்பா. நம்ம நீ செய்ய போறது கீரைப்பா, வல்ல கீரை. இங்க பாருங்க, அம்மா காட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கீரை குடல் குழம்பு மாதிரியே இருக்கும்ப்பா. அந்த கீரை இப்ப கட் பண்ணி கழுவி எப்படி செய்யுதுன்னு பாப்போம்ப்பா. இது வந்து வள்ளக்கீரைப்பா, இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காதுப்பா. கிடைச்சீங்களா சாப்பிடுங்கப்பா. வாங்கி காட்டுல தான்ப்பா கிடைக்கும். மேல காட்டுல மலங்காட்டை ஊட்டி இருக்குமா, அந்த காட்டுல தான்ப்பா இந்த கீரை கிடைக்கும். பாருங்கப்பா, இந்த கீரைக்கு வள்ளக்கீரைக்கு 4 பச்சை மிளகாய், 2 கூடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சு கடுகு போட்டு வச்சிருக்கேன்ப்பா. கீரை இப்ப கழுவி கொடுவோம்ப்பா. சின்ன வெங்காயம் போட்டு கொடுப்பா, இதுல கடுகு பொரிஞ்சிட்டு. பூண்டு கீரி வச்சிருக்குது, 4 பச்சை மிளகாப்பா. இது நல்லா வதக்கி கொடுப்பா. இப்போ கீரைய வைப்போம் பாதுல. கொஞ்சோண்டு உப்புப்பா. லேசா தண்ணீர் தொளிச்சு கொடுப்பா. நல்லா கிண்டி விட்டாச்சுப்பா. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம்ப்பா. இப்ப இது தேங்காய் தெரிய கொடுப்பா இந்த கீரைக்கு. கொஞ்சம் இப்ப தேங்காய் தெரியாச்சுப்பா. கீரை அவியவும் தேங்காய் போடுவோம். இந்த கீரை கொஞ்சம் நல்லா அவியட்டும்ப்பானே. இப்ப நல்லா வெந்துட்டுப்பா. ரெண்டு சீரகத்தை கசக்கி போட்டு கொடுப்பா. இப்ப தேங்காய் காட்டு கீரை இல்லப்பா. இப்ப இந்த கீரையை சாப்பிடுதப்பா பாருங்க. குடல் கறி மாதிரிப்பா, ஆட்டு குடல் கறி மாதிரிப்பா அந்த கீரை. பாருங்க என் தம்பி பையன் எப்படி நிக்கான்னு பாருங்க. அவன் வேணும்னு நிக்கான் பாருங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு சூப்பர் தாங்க. குடல் மாதிரி இருக்கா பாருங்க.